ரைஸ் திணை தமிழர் கலைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கானா பாட்டு அருமையான கானா, கொஞ்சம் பொறுமையா நீ வாண்ணா, எங்க பாட்டை கேளுத்தானே. சென்னை நகர்ல இருக்க குப்பங்கள்ல வாழக்கூடிய மக்கள் இந்த கலையை நடத்திட்டு வர்றாங்க. குப்பத்துல நடைபெறக்கூடிய இறப்பு சடங்கிற்காக பாடக்கூடிய பாட்டு தான் கானா பாட்டு. இது அந்த மக்களோட கூட்டு வெளிப்பாட்டை, படைப்பாற்றலை உணர்த்தக்கூடிய ஒரு கலை. இந்த பாடல்கள் நிகழ்த்தப்படக்கூடிய இடம் குடிசை பகுதிகள் அப்படிங்கிறதால அதற்கேற்ப இந்த கலை வடிவம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் பெரும்பாலும் இறப்பு வீடுகளில் 10 அல்லது 11வது நாள் அல்லது 16வது நாள் நடைபெறக்கூடிய சடங்குகளில் ராத்திரியில எல்லாரும் கண் விழிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கானா பாட்டு பாடப்படுது. கானா பாடலையே தொழிலாக வச்சிருக்கக்கூடிய கானா பாடகரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு மேடை போட்டு ஒலி எழுப்பி இந்த கலையை நிகழ்த்த செய்வாங்க. இது பெரும்பாலும் சென்னை நகரோட குடிசை பகுதிகளில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலை. இந்த கலைக்கு முக்கியமான கருவி என்னன்னா டோலக். மேலும் தகரடப்பா, குடம் போன்று கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சியே தாளம் இசைத்து கொண்டே பாடல்களை பாடுவாங்க இந்த கலைஞர்கள். இந்த செயல்கள் எல்லாமே ரொம்பவே இயல்பாக நடக்கக்கூடியது. பொதுவாகவே பாட்டு பாடுறவங்க புதுசு புதுசாக பாடலை அவங்களே எழுதி பாடுறது தான் கானா பாட்டோட தனித்தன்மை. இறந்தவர்களோட வரலாற்றை திரைப்பட பாடல்களோட மெட்டெடுத்து பாடுவாங்க. இந்த காலகட்டத்தில் கானா பாடல்கள் பல புதிய வடிவங்களை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. 6 மணிக்கு எழுந்துன்னு அவங்க அம்மா வீட்டில் பூந்துன்னு டீயை வாங்கி ஒண்டியாக குடிக்கிறா, ஊட்ட கூட பெருக்கல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, இன்னொன்னு கேட்டா மன கட்டில அடிக்கிறா. யோசிக்கல அவளை கல்யாணம் பண்ணன, இப்ப தாங்க தெரியுது பொண்டாட்டி சொல்லன, அளவு பண்ண போது சிரிப்பா வெக்கத்துல, இப்ப என்ன சேர்க்க மாட்டுற பக்கத்துல. மக்கள் தங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் பற்றியும், உழைப்பு முறைகள் பற்றியும், தாங்கள் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை பற்றியும், தங்களுடைய அரசியல் தலைவர்களை பற்றியும், தாங்கள் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் பற்றியும், குடும்ப உறவுகள் பற்றியும், சிறை கொடுமைகளை பற்றியும் கானா பாடல்களில் செய்திகளாக சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒலித்துக்கிட்டு இருந்த கானா பாடல் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பாடலாக மாறியிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைத்துறை தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய கானா பாடகர்கள் திரைத்துறையில நிறைய சாதனை பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம பாரமீன் நடத்தி வரார் பார்ட்டியோ, அங்கு தேர் போல போகுதையா ஊர்கோல காட்சியோ, ஊர்கோல காட்சியோ, பாலமீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த சென்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலோ. இப்போ கானா பாடல் இல்லாத சினிமாவே வர்றதில்லை அப்படின்னு கூட தான் சொல்லணும். ஏன்னா இந்த கானா பாடலை கேட்கறதுக்கே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் இருக்கிறாங்க. காஞ்சி போன தலைய பாரு, காஞ்சி போன நதைய பாரு, குழி விழுந்த கண்ணம் பாரு, தொடங்கி போன வயச பாரு, தாமோ அந்த வயசுக்கு பசிக்க தள்ளி தந்ததாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அருமையானகானா, கொஞ்சம் பொறுமையா நீ வாண்ணா, எங்க பாட்டை கேளுத்தானே. ஓட்டி கானா எங்களுக்கும் பருவஜாலி, நான் பாட நடிச்சா மைக்கில் எல்லாம் காலி. ஓட்டி கானா.